ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். யா டூ யூ நோ என்ன மெரட்ரியான்னு பார்க்குறீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா? சில விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருக்குள்ள நடந்தது என்னன்னு சில முக்கியமான ரெக்கார்ட்ஸ் ஒரு 12 ஐட்டம் சொல்கிறேன். 12 விதமான ரெக்கார்ட்ஸ். அண்ட் சிஎஸ்கே டெல்லி மேட்ச் ஆல்ரெடி ப்ரிவியூ போட்டுட்டோம். அண்ட் பிளேயிங் லெவனும் போட்டாச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. பார்க்காதவங்களாம் போய் டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னா 40 ரூபீஸ் தான். தேங்க்ஸ் பட்டன் அமைச்சு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வியூஸ் அவ்வளோ போகிறனால அவங்க நிறைய பேர் கேட்டீங்க, எவ்வளோ சார் இன்கம்னு? ஒரு இன்கமும் இல்லை. நான் மட்டும் என்றைக்காவது வைரலாக போவோம், நிறைய பேர் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இன்கம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அண்ட் எப்போதுமே உங்களுக்கு 10,000 வியூஸ், 20,000 போனால் தான் உங்களுக்கு வரும். இப்போ கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க எவ்வளோ இன்கம்னு. நிறைய வீடியோ போடுறோம், நிறைய ஒர்க்கு இதில் இன்னும் டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அப்லோட் பண்ண ஒருத்தர், டிசைன் பண்ணுறது ஒருத்தர், டெக்ஸ்ட் எடுக்கணும், அதை பேசணும். ஒவ்வொரு நாளைக்கு 3-4 வீடியோ எல்லாருக்கும் பதில் சொல்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா 500,000 தான் வியூஸ் போகுது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. ரைட், சிஎஸ்கே 17 ஜெயிச்சிருக்காங்க, டெல்லி 10 ஜெயிச்சிருக்காங்க இது வரைக்கும் நடந்த மேட்சஸில். டெல்லி கடைசியாக சிஎஸ்கே சென்னையில் அடிச்சது 2010, 13 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 6 வாட்டி விளையாடிருக்காங்க, 6 வாட்டி சென்னை தான் ஜெயிச்சது டெல்லி கிட்ட. சேப்பாக்கில் மட்டும் சொல்கிறேன், கடைசியாக நைட் கேம் சிஎஸ்கே விளையாண்டது 21 ஏப்ரல். போன மாதம் எஸ்ஆர்எஸ் கேதில் கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆச்சு. டெல்லி கேபிட்டல் லீடிங் விக்கெட் கீரர் யார் தெரியுமா? மிச்சல் ஸ்மார்ஷ். எஸ், 9 விக்கெட் எடுத்துக்காரு. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்த டோர்னமெண்ட்டில் அவர் பிக் பேஷில் கூட இவ்வளோ விக்கெட் எடுத்ததில்லை, இங்கே தான் நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் பிறந்து வளர்ந்த ஆஸ்திரேலியா பிக் பேஷில் அவ்வளோ விக்கெட்டில் இது வரைக்கும் 9 விக்கெட் எடுத்திருக்காரு மிச்சல் ஸ்மார்ஷ். அண்ட் வெரி குட் பேட்ஸ்மேன், இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் பேட்டிங் தான் அவரது மெயின். ஹோம் அட்வான்டேஜ் எல்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் ஹோமில் தான் தோத்தாங்க. பட் சிஎஸ்கே மட்டும்தான் ஹோமில் தோத்ததோட ஜாஸ்தி ஜெயிச்சிருக்காங்க. அதான் 5 விளையாடிருக்காங்க, 3 வின், 2 லாஸு. பர்சன்டேஜ் வட்டி பார்த்தீங்கன்னா 60% வின் இந்த சீசன் மட்டும் சொல்கிறேன் நான். வேறாஸ் நீங்கள் மற்ற டீம்லாம் உங்களை ஜெயிச்சது இல்லை இந்த அவங்கவுங்க ஹோமில். அண்ட் கெய்க்வாட் ஏன்னா 4 வாட்டி ரிஸ்ட் ஸ்பின்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின் எதுக்கு சொல்கிறேன்னா, குல்தீப் யாதவ் இருக்காரு டெல்லியில், அது பார்த்து விளாடணும். ருத்ராஜ் கெய்க்வாட்னா 4 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ரைட், கான்வே வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு அடி அடி அடின்னு அடிப்பார். ரொம்ப எல்லாரும் அடிப்பார். அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்ல 63.85 ஸ்ட்ரைக் ரேட் வருது இந்த சீசனில், 203.85. ஒரு வாட்டி கூட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அவர் அவுட் பண்ணவே இல்லை இந்த சீசனில். எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர் டீமில் அக்சர் பட்டேல், குல்தீப் இருக்காங்க, ரெண்டு பேரும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கான்வே கெட் ரெடி, பேட் கட்டிக்கிட்டு. ஸோ அது ஒன்று. சிவம் துபாயோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 163.33 ஸ்பின்னுக்கு எதிராக சொல்ல, ஸ்பின்னுனா அவருக்கு அல்வா ஜாலி அண்ணன் மூடிட்டு மிட் விக்கெட்டு இல்லை ஸ்கொயர் லெக்கு லாங் லெக்குன்னு 66 அடிக்கக்கூடிய அவர். ரஹானே வந்து ஸ்ட்ரைக் ஃபாஸ்ட் பாலருக்கு எதிராக பிரமாதமான ஆட அவர். அவர் இந்த சீசனில் ஃபாஸ்ட் பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 235.85. பட் ஒரே ஒரு போலர்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இஷாந்த் சர்மா. அவருக்கு எதிராக இது வரைக்கும் 49 டெலிவரி விளையாடிருக்காரு. எந்த டீம் விளையாண்டாலும் 58 ரன் தான் அடிச்சிருக்காரு. 102 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. 2 வாட்டி அவுட் பண்ணுறாரு இஷாந்த் சர்மா. எல்லா ஃபாஸ்ட் பாலும் அடிக்கிற மாதிரி இவர் அவரால் அடிக்க முடியாது. மேபி பால் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். ரைட், அது ஒன்று. அப்புறம் டெல்லி கேபிட்டல் தான் நிறைய பேர் ஸ்பின்னருக்கு கூட்ட இருக்காங்க இந்த சீசனில். 30 விக்கெட்ஸ் ஆல்ரெடி 30 பேர் ஓடிட்டாங்க ஸ்பின்னுக்கு. எக்கனாமி ரேட் 7.43. 20 ஓவர் ஸ்பின்னரே போட்டால் அவங்க ஸ்கோர் 148 தான் வரும். அதான் 7.43 அர்த்தம். அண்ட் போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் மொத்தமே 4 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. அதில் ஒரு மேட்ச் டெல்லி கிட்ட ஜெயிச்சது. அதில் கான்வே 87 அடித்தார் 49 பால்ஸ் இல்லாமல். 177 ஸ்ட்ரைக் ரேட்டு, 7-4, 5-6. 128 அடித்தாங்க சிஎஸ்கே. டெல்லி 117 ஆல் அவுட். எதுக்கு அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதில் மோயின் அலி 3 விக்கெட் எடுத்தார். 4 ஓவர் நோ 13 ரன்ஸ் கொடுத்து 3 விக்கெட்ஸ். வெரி எஃபெக்டிவ் அங்கே டெல்லி. ஸோ மோயின் அலி அதனால் நீங்கள் அவர் உட்கார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்ச 4 மேட்ச்சில் அது ஒரு மேட்ச் போன சீசன் 2020 மும்பையில். சரி, இதெல்லாம் சமாத ஸ்டாட்ஸ் உங்களுக்கு தெரியட்டுமே தான் நான் சொன்னேன். நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாமே ஏதாவது ஸ்டாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேட்ச்க்கெல்லாம் ரெடி ஆகுங்க. மேட்ச் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட் இன்னிங் திருப்பியும் அப்புறம் செகண்ட் இன்னிங் திருப்பியும் கேப்டன் டாக் எல்லாம் பொறுமையை எடுத்துகிட்டு வரும். டோர்னமெண்ட்டும் முடிய போகுது, இன்னும் 2-3 மேட்ச் தான் இருக்குது. குரூப் மேட்ச் சொல்கிறேன். ரைட், பொறுமையை பார்த்து பேர் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.